அண்ட் சன்ஸ் அறக்கட்டளை சார்பாக காதம்பரி 2023 இசைக்கச்சேரி விழா வரும் ஜனவரி 5 தேதி துவக்கம். பிஎஸ்டி அண்ட் சன்ஸ் அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்து வரும் இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் காதம்பரி என்னும் இசை நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டிற்கான காதம்பரி கலை நிகழ்ச்சி விழா வரும் ஜனவரி 5 தேதி துவங்கி 8 தேதி வரை நடைபெற உள்ளது. பிஎஸ்டி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஐஎம்எஸ் அன்ஆர் ஆடிட்டோரிய அரங்கில் நடைபெற இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பிஎஸ்டி பல்நோக்கு மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் புவனேஸ்வரன், பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரியின் கர்நாடக இசை துறை தலைவர் முனைவர் விஜய ஜெயா, பிஎஸ்டி பள்ளிகளின் செயலாளர் நந்தகோபாலன், ஊடக தொடர்பு மேலாளர் உமா செங்கதீர் ஆகியோர் பேசினர். கடந்த 2 கொரோனா இடைவெளிக்கு பிறகு இந்த ஆண்டு மீண்டும் காதம்பரி இசை நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும், இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் இசை திறன்களை வளர்க்கும் விதமாக பிஎஸ்டி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் முதல் நாளான அன்று திரைப்படங்களில் பிரபலமான கர்நாடக இசை சார்ந்த பாடல்கள் தொகுப்பாக திரைராக கதம்பம் என்னும் இசை நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாகவும், 2 நாளன்று பிரபல கடம் கார்த்திகேயின் இசை கச்சேரியில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் கலைஞர்கள் தீப்தி சுரேஷ் சரண் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். தொடர்ந்து 3 நாள் ஜன்னல் ஓர பயணம் என்னும் சீக்கில் குருசரண் குழுவினரின் நிகழ்ச்சிகள், 4 நாள் முழுவதும் கர்நாடக இசை கச்சேரி மற்றும் யுவா கலா ரத்னா விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர். ஒவ்வொரு நாளும் மாலையில் துவங்கும் இந்நிகழ்ச்சியில் அனுமதி இலவசம் எனவும் தெரிவித்தனர். வணக்கம். இது வந்து பிஎஸ்டியினுடைய காதம்பரி அப்படிங்கிற ஒரு இசை நிகழ்ச்சியை பற்றின ஒரு விவரம். இது பிஎஸ்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரஸ்டீஸ் அவங்க வந்து மாணவர்களுக்காக ஒவ்வொரு வருடமும் இது வந்து ஜனவரி முதல் வாரத்தில் நடத்தக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சி. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறத ஒரு பிரதானமாக வைத்து மாணவர்களுக்காக மாணவர்களும் பங்கேற்று மற்றும் பிரபலமான இசைக்கலைஞர்கள் அவங்கள வச்சு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கடந்த 5 இது நடைபெறுகிறது. கொரோனானால் கடந்த 2 நடக்கலை. இந்த வருடம் வந்து முக்கியமான இசைக்கலைஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அனந்த் வைத்தியநாதன் அவர்கள் வந்து இதை துவங்கி வைக்கிறார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வாய்ஸ் எக்ஸ்பர்ட் கடம் கார்த்திக் அவர்கள், சிக்கில் குருச்சரண் அவர்கள். இதை தவிர யுவகலா ரத்னா எனக்கூடிய ஒரு விருதானது ஸ்ரீரஞ்சினி சந்தானகோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, சந்தானகோபாலன் அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. இவர்கள் ஒரு வளரும் ஒரு முக்கியமான ஒரு கர்நாடக இசைக்கலைஞர் இவங்க. இதை தவிர பிஎஸ்டியினுடைய மாணவர்கள் மாணவியர்கள் பங்கேற்கும் கர்நாடக இசை நிகழ்ச்சிகள், நாட்டிய நிகழ்ச்சிகள், குழந்தைகள் பிஎஸ்டியினுடைய மாணவ குழந்தைகள் பங்கேற்கக்கூடிய இசை நிகழ்ச்சி, இது மாதிரி எல்லாரும் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஜனவரி மாதம் 5, 6, 7, 8 இந்த நாட்களில் பிஎஸ்டியினுடைய மருத்துவக் கல்லூரி அரங்கத்தில் நடக்க இருக்கிறது. ஒரு 1000 பேர் வந்து கண்டு களிக்கலாம். அனுமதி இலவசம். இது வந்து சொல்லிக்கொள்வது டாக்டர் புவனேஸ்வரன், டைரக்டர் பிஎஸ்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மேடம் விஜய ஜெயா, இவங்க வந்து ஷீஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மியூசிக் இன் பிஎஸ்டி ஆர்ட்ஸ், அண்ட் ஸ்ரீ நந்தகோபாலன் சார், சார் இஸ் அ செக்ரட்டரி ஆஃப் ஆல் த பிஎஸ்டி ஸ்கூல்ஸ். இதை தவிர எங்களுடைய மீடியாவும் மற்றும் மார்க்கெட்டிங், எங்களுடைய ஜானகிராமன் மற்றும் உமா, நாங்கள்லாம் இந்த விஷயத்தை வந்து பிஎஸ்டியினுடைய அறங்கட்டளையினுடைய சார்பாக நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம்.